அதுக்கப்புறம் நம்ம இதில் பார்க்க போகிறது பிளாஸ்டிக் சின்டிலேட்டர்ஸ் மேபி கன்சிடர்டு ஆஸ் சாலிட் சொல்யூஷன் ஆஃப் ஆர்கானிக் சின்டிலேட்டர்ஸ் அது சாலிட் சொல்யூஷன் வந்து நீங்கள் ஃபேஸ் டயக்ராம் அப்படின்ற டாப்பிக்கில் பார்த்துருப்பீங்க எம்எஸ்சி சிலபஸில் இருக்குது அதில் வந்துட்டு சாலிட் சொல்யூஷனை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் படிச்சுருப்பீங்க இங்கே ஞாபகப்படுத்திங்க அதை பற்றி தே ஹாவ் ப்ராப்பர்ட்டிஸ் சிமிலர் டு தோஸ் ஆஃப் லிக்யூட் ஆர்கானிக் சின்டிலேட்டர்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது லிக்விட் ஆர்கானிக்ஸ் சின்டிலேட்டர்ஸ் தான் அதே மாதிரி சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இதுக்குமே இருக்கும் ஒர்க்கிங் எல்லாமே சரிங்களா பட் தே ஹேவ் தி ஆடட் அட்வான்டேஜஸ் கம்பேர்ட் டு லிக்யூட்ஸ் தட் தே டூ நாட் நீட் எ கண்டெய்னர் சரிங்களா அப்போ அங்கே நம்ம லார்ஜ் வால்யூம் தேவை அப்படின்னு சொன்ன இல்லைங்களா அஸ்ட்ரோஃபிசிக்ஸில் வந்துட்டு யூஸ் ஆகும் அப்படின் எப்படி லார்ஜ் வால்யூம் தேவைப்படுற இடத்துலலாம் நம்ம ஒரு லிக்யூடு சின்டிலேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம அதோடய அப்ளிகேஷனில் பார்த்தோம் ஆனால் இங்கே வந்து இந்த சின்டிலேட்டரில் கண்டெய்னரே தேவையில்லை அப்படின்றது இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் சரிங்களா அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் சின்டிலேட்டர்ஸ் கேன் பி மிஷின்டு இன் டு அல்மோஸ்ட் எனி டிசைரபிள் ஷேப் அண்டு சைஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் தின் ஃபைபர் டு தின் ஷீட்ஸ் சரிங்களா இந்த டாபிக் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் சின்டிலேட்டர்ஸ் சரிங்களா பிளாஸ்டிக் அப்படின்றது நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற பாலித்தீன் பிவிசி பைப் இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் இருக்குது இல்லைங்களா அதை தான் நம்ம பிளாஸ்டிக்குன்னு சொல்லுவோம் அதே மாதிரி உள்ள ஒரு மெட்டீரியல் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க அதை ஃபைபர் ஆகும் அதாவது இழைகள் அப்படின்னு சொல்லுவோம் ஃபைபர்ஸ் அப்படின்னா தின் ஷீட்ஸு நம்ம தின் ஃபிலிம்லாம் இல்லைங்களா அது மாதிரி தின் ஷீட் ரொம்ப மெலிசான ஷீட் மைக்ரான்ஸில் அந்த மாதிரி ஷீட்டெல்லாம் நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம் சரிங்களா தே ஆர் இன்னர் டு வாட்டர் ஏர் அண்டு மெனி கெமிக்கல்ஸ் அப்போது இதோட இன்ஆக்டிவாக இருக்கும் வாட்டர் ஏரு அதோடய சரௌண்டிங்கோட ஈஸியாக அஃபெக்ட் ஆகாது அதோடய லைஃப் டைம் அதிகமாக இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ட் ஃபார் திஸ் ரீசன் தே கேன் பி யூஸ்டு இன் டைரக்டு காண்டாக்ட் வித் தி ரேடியோ ஆக்டிவ் சாம்பிள்ஸ் அப்போது இந்த சரௌண்டிங்கோட எந்த பிரச்சனையும் இருக்காது இன்ட்ராக்ட் பண்ணாது ஈஸியாக அப்படின்னா அதை வந்து ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸோட அந்த ப்ராசஸ்ஸோடு டேரெக்டாக இதை லிங்க் பண்ணி நம்ம ஒரு ப்ராசஸ்ஸை ஈஸியாக பண்ணலாம் சரிங்களா இதில் எந்த ப்ராப்ளமும் வர்றதுக்கு சான்சஸ் கிடையாது சரிங்களா அதுக்கப்புறம் இங்கே மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு சால்வன் சார் பாலிஸ்டின் அண்டு பாலிவினைல் டொலுவின் சரிங்களா இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்ட்டு சால்வெண்ட் இங்கே யூஸ் பண்ணுறது இங்கே பிளாஸ்டிக் சின்டிலேட்டர்ஸில் அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபேக்டரி சொல்யூட்ஸ் ஆர் பி டெர்ஃபினைல் இது ஏற்கனவே நம்ம பார்த்தது அண்டு பாபப் இந்த பாபப் அப்படின்றது தான் செகண்டு சால்வெண்ட் சாரி செகண்ட் சொல்யூட் சரிங்களா வேவ்லென்த்து ஷிஃப்டர் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க இந்த பாப் அப் அப்படின்ற இந்த கெமிக்கல் காம்பவுண்டு தான் அந்த வேவ்லென்த்து ஷிஃப்ட்டு செய்யுது சரிங்களா இதோட நேச்சுரல் ப்ராப்பர்ட்டியே இது தான் சரிங்களா இதோட மாலிகுலர் ஃபார்முலா நான் எடுத்திருக்கேன் பின்னாடி நான் சொல்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் டென்சிட்டி பார்த்தீங்கன்னாக்க மேலே கொடுத்துருக்குது அதுக்கப்புறம் வேவ்லென்த்து இதோட எமிஷன் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி அதிலிருந்து ஃபோர் ஃபிஃப்டி நானோமீட்டர் வரைக்கும் சரிங்களா இதோட ட்ரேட் நேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பைலட் பி பைலட் ஒய் அப்படின்னு தான் அதை சொல்லுவாங்க சரி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இதை வச்சு கேள்வி கேட்கறது கூட சான்சஸ் இருக்குது இதெல்லாம் சிலபஸில் கவர் ஆகுதா என்னன்றது எனக்கு தெரியாது ஆனால் சின்டிலேஷன் கவுண்டர் அப்படின்னா நீங்கள் ஏ டு செட் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவில் இருந்து அதுதான் என்னோடய எய்ம் சரிங்களா நீங்கள் இதை கவனமாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் சிண்டிலேட்டர்ஸ் லோடட் வித் ன் அண்டு லெட் ஹாவின் ட்ரைடு ஆஸ் எக்ஸ்ரே டிடெக்டர் இந்தி ஃபைவ் டு ஹண்ட்ரட் கிலோ எலக்ட்ரான் வோல்ட் ரேஞ்ச் இதெல்லாம் நம்ம எக்ஸ்ரே ப்ரொட ப்ரொடெக்ஷன்ல நம்ம பார்த்தாச்சு சரிங்களா அப்போ இந்த மாதிரி கூட நம்ம இங்கே எக்ஸ்ரே டிடெக்டராக கூட இங்கே நம்ம யூஸ் பண்ணலாம் சரிங்களா plastic scintillator films ஃபிலிம்ஸ் ஆஸ் ஹேஸ் தின் ஹேஸ் ட்வெண்ட்டி இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபைவ் கிலோகிராம் பர் மீட்டர் க்யூப் சரிங்களா சாரி மீட்டர் ஸ்கொயர் இந்த திக்னஸில் கூட நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் இதெல்லாம் இதெல்லாமே வந்துட்டு இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் எந்த அளவுக்கு இதில் சென்சிட்டிவாக இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்கேன் சம் ரீசன்ட் அப்ளிகேஷன்ஸ் சரிங்களா ஏரியா டிடக்டர் அரே ஃபார் ஃபாஸ்ட்டு நியூட்ரான் மெஷர்மெண்ட் சரிங்களா அப்போது நீங்கள் இந்த இந்த சென்சரை வந்துட்டு நீங்கள் டிடெக்டர் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு நியூட்ரான்ஸை வந்து எந்த பாயிண்ட்டில் வேணாலும் எந்த பொசிஷன்ல வேணாலும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி எதாவது அரேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா எனர்ஜி கேலிபிரேஷன் ஆஃப் காமா ஸ்பெக்ட்ரா யூசிங் காம்டன் க கைனமேட்டிக்ஸ் டிசைன் ஆஃப் ஏ டிடக்டர் ஃபார் காமா ரே பஸ்ட் சரிங்களா அண்ட் காமாரே லார்ஜ் ஏரியா ஸ்பேஸ் டெலஸ்கோப் இதெல்லாமே வந்து அஸ்ட்ரோஃபிசிக்ஸில் வந்து யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் தான் சரிங்களா இந்த லார்ஜ் ஏரியாவில் ரொம்ப சென்சிட்டிவாக வீக்ன வீக் சிக்னல் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த சின்டிலேட்டர்ஸை வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் ஏன்னா இங்கே ஆம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்போ சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் அதை மல்டிபிள் பண்ணி நம்ம ஆம்பிளிஃபை பண்ணி அவுட்புட்டாக வெளியில் எடுக்கலாம் தான் இங்கே வந்துட்டு நம்ம ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா அஸ்ட்ரோஃபிசிக்ஸில் ரொம்ப தூரம் இருக்கிற கிளஸ்டர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சூப்பர் நோவா இந்த மாதிரிலாம் அங்கேருந்து வர சிக்னல்ஸ் எல்லாமே ரொம்ப வீக்காக தான் இருக்கும் அந்த மாதிரி வீக் சிக்னலை வந்து டெவலப் பண்ணி அதிலிருந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்டிலேட்டர்ஸ் நிறைய யூஸ் ஆகுது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் கேசியஸ் சின்டிலேட்டர்ஸ் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கேசியஸ் சின்டிலேட்டர்ஸ் ஆர் மிக்சர் ஆஃப் நோபல் கேஸஸ் நம்ம கேஸ் கேஸை யூஸ் பண்ணி சின்டிலேட்டர்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு சரிங்களா அதில் இருக்கிற கான்செப்ட் தான் இதுலேயும் ஆல்மோஸ்ட் வரும் தி சின்டிலேஷன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஆஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் அட்டாமிக் ட்ரான்ஸ்லேஷன் அட்டாமிக் ட்ரான்ஸ்லேஷனை பற்றி நம்ம நிறைய பார்த்தாச்சு சரிங்களா ஏற்கனவே சின்ஸ் தி லைட் எமிட்டட் பை நோபல் கேஸஸ் பிலாங்ஸ் டு தி அல்ட்ரா வயலட் ரீஜியன் அதர் கேஸஸ் சச்சஸ் நைட்ரஜன் ஆர் ஆடட் டு தி மெயின் கேஸ் டு ஆக்ட் ஆஸ் வேவ்லெந்த் ஷிஃப்டர் சரிங்களா அப்போது இங்கே எப்படி லிக்யூடில் வந்துட்டு லிக்விட் சென்டிலேட்டரில் எப்படி நம்ம ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி வேவ் ஷிஃப்ட் பண்ணுமோ அதாவது செகண்ட் சொல்யூட் அப்படின்ற விஷயத்தை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வேவ் வேவ் ஷிஃப்ட் பண்ணோம் அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு வேவ்லெந்த் ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஏதாவது ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணுறோம் சரிங்களா தென் சாரி இது வந்து தின் லேயர்ஸ் சரிங்களா தின் லேயர்ஸ் ஆஃப் ஃப்ளூரஸன்ஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ்டு ஃபார் கோட்டிங் தி இன்னர் வால் ஆஃப் தி கேஸ் கண்டெய்னர் அச்சீவ் தி சேம் எஃபெக்ட் சரிங்களா அதுக்கப்புறம் கேசியஸ் சிலிண்டர்ஸ் எக்ஸிபிட் தி ஃபாலோவிங் ஃபியூச்சர்ஸ் சரிங்களா என்னென்னு பார்த்தீங்கன்னா வெரி ஷார்ட் டிகே டைம் இப்போ இது வெரி ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் அவுட்புட் பர் மில்லியன் எலக்டோட்ரிங்க டெபாசிட்டட் இன் தி கேஸ் டிபெண்டிங் வெரி லிட்டில் ஆன் தி சார் சார்ஜ் அண்ட் மாஸ் ஆஃப் தி பார்ட்டிகிள் பீயிங் டிடெக்டட் அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு சார்ஜ் பார்ட்டிகளோட இபிஎம் வேல்யூ சார்ஜ்னா இ மாஸ்னா எம் இபிஎம் வேல்யூவுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கணும் ஆனால் இங்கே லைட் அவுட்புட் பார்த்தீங்கன்னாக்கா வெரி லிட்டில் சரிங்களா டிபெண்டிங் வெரி லிட்டில் அப்படின்னா அது ஏற குறையும் இன்டிபெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம் சரிங்களா எந்த சார்ஜ் பார்ட்டிகல் இங்கே இருக்கோ அதோட சா சார்ஜ் மாஸ் இபிஐம் ரேஷியோவுக்கு ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது சரிங்களா அதை டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வெரி லோ எஃபிஷியன்சி ஃபார் காமா டிடெக்ஷன் சரிங்களா அப்புறம் தீஸ் ப்ராப்பர்டீஸ் மேக் தி கேஷியஸ் சின்டிலேட்டர்ஸ் ஷூட்டபிள் ஃபார் தி எனர்ஜி மெஷர்மெண்ட் ஆஃப் ஹெவி சார்ஜ் பார்டிக்கல்ஸ் சரிங்களா ஆல்ஃபாஸ் ஃபிஷன் ஃப்ராக்மன்ஸ் அதர் ஹெவி அயான்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ரியாக்டர்ஸில் இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியில் எல்லாத்துலேயுமே யூஸ் ஆகிறது அங்கே இது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான்